ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காரிக உலகம். நம்மளோட தமிழ் நியூ இயர் ஸ்பெஷல் ரெசிபியான வேப்பம் பூ பச்சடி எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்மளோட சித்திரை மாதங்கள்ல பாத்தீங்கன்னா வேப்பம் மரத்துல பூக்கள் நல்லா பூத்து குழுங்க ஆரம்பிச்சிருக்கும். சோ இந்த பூக்களை நம்ம பறிச்சுட்டு வந்து கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த வேப்பம் பூக்கள் பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறைதான் நமக்கு கிடைக்கும். சோ கிடைக்கிறப்பமே நீங்க எடுத்து அதை நல்லா கழுவி காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா எப்ப வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், வருஷம் ஃபுல்லாவே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். தமிழ் புத்தாண்டு அன்று இந்த வேப்பம் பூ பச்சடி எல்லார் வீட்லயும் கண்டிப்பா செய்வாங்க. இந்த வேப்பம் பூ பச்சடியில பாத்தீங்கன்னா ஆறு சுவையுமே இருக்கும். சோ இதே போலதான் நம்ம வாழ்க்கையிலயும் இன்பம் துன்பம் கஷ்டம் எல்லாமே கலந்து இருக்கும். அதை எல்லாத்தையும் இனிமையா கடந்து போகணும் அப்படின்றத உணர்த்துறதுக்காக தான் வருடத்தோட முதல் நாள் இந்த வேப்பம் பூ பச்சடியை எல்லார் வீட்லயும் கம்பல்சரி பண்ணுவாங்க. இது வரைக்கும் நம்ம காரிக உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இந்த பச்சடியை நல்லா கிளீன் பண்ணதுக்கு அப்புறமா லைட்டா ஈரப்பதம் இல்லாம உலர்த்தி எடுத்துக்கலாம். ஒரு கடாயை எடுத்துக்கோங்க, அதுல ஒரு 2 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு, இதுக்கு அப்புறமா கொஞ்சமா கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு, இதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் உளுத்தப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா 1 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம 3 மிளகாய குட்டி குட்டியா கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா இஞ்சியை நல்லா அரைச்சு வச்சிருக்கேன், இதுல 1 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிருங்க. கொஞ்சமா கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கறிவேப்பிலை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா 1 மாங்காவை நல்லா குட்டி குட்டியா சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது பாத்தீங்கன்னா நல்லா குட்டி குட்டியா சாப் பண்ணி வச்சிருக்கேன், அப்பதான் உங்களுக்கு சீக்கிரமா வேகும். புளிப்பு மாங்காவா இருந்துச்சுன்னா 1 மாங்காய் ஃபுல்லா ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு புளிப்பு கம்மியா இருந்துச்சுன்னா கொஞ்சமா புளியும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா பூண்டை ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க வந்து அப்படியே ஆட் பண்ணலாம், இல்ல உங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்காது அப்படின்னா நீங்க அரைச்சு ஆட் பண்ணிக்கலாம். நான் இதுல 1 பூண்டு ஃபுல்லா எடுத்துருக்கிறேன். பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்ததா 1/2 ஸ்பூன் அளவு மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். காரம் கொஞ்சம் தூக்கலா வேணும் அப்படின்னா 2 ஸ்பூன் அளவு மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. மாங்காயை நல்லா வேக வைக்கிறதுக்கு கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதை நீங்க அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க, மாங்காய நல்லா வேக விடுங்க. இப்ப பாத்தீங்கன்னா மாங்காய் நல்லா வெந்துருச்சு, இதை லைட்டா மசிச்சு விட்டுக்கோங்க. அப்படியே கரண்டிலே லைட்டா மசிச்சு விட்டுக்கோங்க. இன்னொரு கடாயில ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துக்கோங்க, அதுல 1 ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கோங்க. இதுல நம்ம எடுத்து வச்சிருக்கிற வேப்பம் பூவை லைட்டா வறுத்து எடுத்துக்கலாம். வேப்பம் பூ நல்லா ஃப்ரை ஆயிருச்சு, இதை நீங்க அப்படியே இந்த மாங்காய் கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கிளறி விடுங்க, ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கிளறி விடுங்க. அதுல அந்த மாங்காய் முழுசா இருக்காம நல்லா மசிச்சு விடுங்க. 1/2 கப் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு பாத்தீங்கன்னா 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சு செட் ஆகுற வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட பச்சடி ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட பாரம்பரிய வேப்பம் பூ பச்சடியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் என் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.